இப்பதான் நம்ம பாக்குறோம் குறைகளை விமர்சனம் பண்றோம் யார் ரெண்டு பேர் சேர்ந்தாலே குறைகளை பத்தி தான் பேசுறோம் நிறைகளை பேசுவோமே நிறைகளை நம்ம பேசினாலும் முப்பத்தாறு வருஷம் ஆசிரியரா இருந்தோம் ஐயா ஐயாவெல்லாம் எங்களுக்கு எல்லாம் சீனியர் குருநாதர் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரசிப்பேன் சார் பையனை ரசிப்பேன் நான் எங்க இக்கு விட்டு போச்சு இச்சு விட்டு போச்சு கேட்ட கதையே கிடையாது அவன் எழுதுவான் சார் கவிதை என்ன அழகா எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத கவிதைகள் கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் சார் ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறத பத்தி ஒருத்தன் எழுதலாம் சார் சுசிக்கும் யமகாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் இதை விட என்ன சார் எழுத முடியும் ரெண்டு வரியில அவன் என்ன பிரில்லியண்டா இருக்கிறான் தெரியுமா நீங்க அவன் சிந்தனையாளனான்னு பாக்குறான் எட்டயபுரத்தில் பிறந்தவரை பத்தி குறிப்பு வரீங்க ஒருத்தன் எழுதிக்கிறான் சார் எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார் நீ யாரை பத்தி கேட்கிறான்னு கேட்டிருந்தான் அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டான் சார் ரெண்டு மார்க் போட்டான் ஏன் தெரியுமா அவன் தான் சிந்திக்கிறான் முப்பத்தொன்பது பேரும் பாரதியார் எழுதலாம் யோசிக்கல படிக்கிறான் பார்த்தீங்களா வாசிக்கிறான் பார்த்தீங்களா கேள்வியை பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வருகிறா அனைவரும் ஆண்டு விட்டனர் எழுதுனா ஃபுல் மார்க் போட்டேன் ஏன் அப்படி ஒரு ஆளை எனக்கு காட்டுன்ட்டான நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக காப்பா சார் அவன் அவன் இருக்கிற காலமே வேற கூகுளில் கேட்குற காலம் மனுஷனை கேட்டு வழி கேட்டு பயணம் பண்ண காலம் போய் கூகுளில் பார்த்து நாம பயணம் பண்ணுற காலம் பேசாத காலத்தை நம்ம பேசுகிறான்டான்னா அதை பாராட்டணுன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அது எதையுமே நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமே அவன் போய் விரோதம் பார்க்கக்கூடாது சார் அவன் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கிறான் அன்னைக்கு ஐந்து புலங்கள் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டிருந்தேன் எங்க பாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஞானம் வரும்னு இவன் சொல்றான் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதுறான் ஐந்து புலங்கள் அடங்கினா நான் ஆம்புலன்ஸ் வரும்னு சார் நான் சொன்னேன்ல நாலாம் கிளாஸ்ல ஓராசிரியர் பள்ளி சார் நான் ஒரு அவர் வந்தா ஸ்கூலு வரலன்னா லீவு அந்த மாதிரி இருந்தது கோவிந்தசாமி செட்டியார் உண்மையிலே அந்த மனிதர்கிட்ட தான் நான் பாடம் படித்தேன் உயரமாக இருப்பார் சார் அவர் என்ன பண்ணுவார் இந்த இந்த மாதிரி சித்திரை மாசத்துல கிளாஸ் வைக்கிற போது நாங்கெல்லாம் போய் உக்காந்துங்கிறோம் நீங்க என்னடா பாடம்னாரு சயின்ஸ் பாடம் சார்ன சயின்ஸ்ல என்ன பாடம் லெசன் சொல்றான்னாரு மனிதனை பத்தி பாடம் படிக்கிறான்னாரு நான் தான் எப்பயுமே கிளாஸ்ல படிக்கிறாள் அப்படி படிக்கிறதுனால ஒரு ஒருவேளை பிற்காலத்தில் பேச்சாளனாக வந்தனும் என்னமோ அன்னைக்கு அது ஒரு முகூர்த்த குறி போட்டவரே என் ஆசிரியர் தான் அப்படியே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க நான் படிச்சிக்கினோம் பசங்க கேட்பாங்க திடீர்னு அவர் என்ன பண்ணாரு எனக்கு உடம்பு சரியில்லா ஒரு மாதிரியாரு தான் சொல்லி சட்டையை ஊத்துட்டு பனின் ஆகுட்டு கட்ட பென்சில் அப்படி சாஞ்சியா இருப்பாருங்க அஞ்சு நிமிஷத்துல அப்படி தூக்கம் வந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல ஜீப்பு சத்தம் டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வாசல்ல அலறி அடிச்சு எழுந்து வந்தவர் எங்கள் வாதியார் பயப்படல சார் எப்படிப்பட்ட மகான் பாருங்க எங்க முன்னாடி வந்தார் கட்டண நாலு மொழி வேஷோட அப்படியே நின்னாரு நின்றுட்டு சொன்னாரு டேங்க எல்லாம் பாரு வயிறு ஏய் புருஷோத்தமா நல்ல கபாரி விழா எலும்பு நுரையீரல் இருதயம் டெப்டி இன்ஸ்பெக்டர் போய் உள்ளே வரல கார்ல உட்காந்து கண் கலங்குறாரு டிரைவர் கேட்டான் என்ன நடந்தது அந்த தெய்வத்தை கூப்பிடு எங்க ஆசிரியர் எங்க ஒன்னும் தெரியாத மாதிரி போறாரு பையனை கூப்பிட்டு சட்டையாத்து பாடம் நடத்த வேண்டியவர் உன் சட்டையா வித்துட்டு நடத்தறே இந்த வருஷம் அவார்டே உனக்கு தாயா ஒன்னு ஞாபகம் வச்சுங்க நாம் நாம இருக்கிற வரையில் சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி ஜெயித்துக்கொண்டே இருக்கலாம்

பத்து மணி நேரமா காத்திருந்து பத்து நிமிஷத்துல பெருமாளை பார்க்காமலே வெளியே வந்தனா இந்த மனசை பறி கொடுத்தது ஒரே ஒரு அவலந்தான் மனசு நம்மகிட்டே இருக்கணும் சாமி மனசை நம்மகிட்டே வச்சிருங்க ஐயா இந்த விளையாட்டுக்கு சொல்லலை நம்ம மனம்தான் எதையும் தீர்மானிக்குது அந்த அதுதான் எண்ணங்கள் சொல்றான் எண்ணங்கள் சொற்களை தருகிறது சொற்கள் செயல்களுக்கு ஆதாரமா இருக்குது அதனால நம்ம மனசை சுத்தமாக வச்சிருப்போம் அதை மாசை போட்டு அதை அடைக்க வேண்டாம் எப்பயுமே அது தூய்மையா இருக்கட்டும் நல்ல எண்ணமா இருந்தா எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கலாம் மகாகவி பாரதி உலாவிய மண்ணியா இந்த மண் அருமையான மண் இந்த மண் சாதாரணமான ஆள் இல்ல ஒரு பிரபஞ்சத்தினுடைய மகாகவி நடமாடிய புண்ணிய பூமி இது அவன் சொன்னா வார்த்தை என்ன தெரியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா எல்லாத்தையும் ரசிங்க சார் வா ஏன் வருத்தப்படுறீங்க என்ன விடவா உங்களுக்கு வருத்தம் வர என்கிட்ட படித்த பையனா பின்னாடி குரம்பட்டில் சாயந்தரம் ஆறரை மணி இருட்ட நேரத்தில் போயிங்கிற பின்னாடி இருந்து குறைத்து கொடுக்குறான் சார் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறேன் நான் நாளும் திரும்பி பார்க்கறேன் மழமலன் உயரமாக இருக்கிறான் அடையாளம் தெரியல என்ன தெரியலையா சார் நான் தான் சார் ரங்கநாதன் என்னமோ உங்ககிட்ட தான் படித்தேன் வேலை இல்லாமல் சுற்றி கிடக்கிறேன் சார் நல்ல வேலை ஏன் நல்ல நேரம் அங்கே யாருமே இல்லை இந்த வணக்கம் எனக்கு தேவையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சில அதிர்ச்சி எல்லாம் வரும் சார் இந்த விட ரசனையானலும் இருக்கலாம் தேனாம்பாட்டை சிக்னல்ல எங்கிட்ட படிச்ச பையன் ஒருத்தர் இருக்கலாம் நான் கார்ல அப்படி வர்ணா கார்ல அப்படி 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 யூ டர்ன் பண்ணி இப்படி வர்றேன் பார்த்துட்டான் ஐயா வணக்கம் அப்படின்னா ஏய் கண்ணாடி இறக்கிட்டு சொன்னேன் ஏ புருஷோத்தமா நீ தானே எயித் பி செக்ஷன்ல சார் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கேன் சார் போங்க சார் உங்களுக்கு பிரில்லியண்டே பிரில்லியன்ட் தானா சரி சரி வாடான்னு இப்படி ஓதைக்க எப்படா இருக்கிறேன் நல்லா இருக்கிறான் சார் வகுப்பில் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா அது அப்படியே நடந்து போச்சு சார் நம்ம லைஃப்பில் என்னடா சொன்ன ஒரு நாள் நீ நடத்திடலாம் நிப்படா நிப்படான்னு சொன்னீங்க சார் அஞ்சு வருஷமா இங்கே தான் சார் நிற்கிறேன் அவன் எப்படி ரசிக்கிறான் பார்த்தீங்களா ரசனை தான் சார் வாழ்க்கையில் வேணும் நம்ம என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா சாப்பாடு போடுறாங்களே பரிமாறுறாங்களா சார் அது பரிமாறுறதெல்லாம் மன போச்சு இப்போ அது வேற போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சமாச்சாரம் முடிஞ்சு போனதா தலைமுறையில் தான் நடந்தது அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது சீரியல் பார்க்கும்போது அவன் என் நண்பனே ஒருத்தன் சொன்னான் எனக்கு விளம்பரம் தான் சோறு போட்டுந்தான் பரவு விளம்பர கம்பெனி வச்சுருக்கிறாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு விளம்பரத்துக்கு தான் சோறு குழம்பு தனித்தனியாக வரும் நல்ல வேலை இன்னும் நாலு விளம்பரம் சேர்த்து போட்டான்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஒன்று ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு விளம்பரம் வரும்போது சீரியலை விட இன்றைக்கி அவ்வளோ இருக்குது சார் பெண்களை வெளியில் டாஸ்மாகக்கு நம்ம ஆளுங்களை இழுத்துக்குது வீட்டுக்குள்ளே சீரியல் அவங்களை இழுத்துக்குது இவனை கூட ஒரு பத்து குடத்துக்கு பதில ரெண்டு குடம் கூட சேர்த்து ஊத்தனா தெளிஞ்சிடுறான் அது தெளிவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட்டு தோத்து போயிட்டேன் சார் ஒரு நாள் சீரியல் என்ன வாழுதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் பசிக்குது மனுஷனுக்கு தோசை உடனே கண்ணம் கரையர்னு வருது சார் தோசை மனுஷன் தீமான என்ன விட கருப்பாக்குது எப்படின்ன முதல் தோசை அப்படி தான் வரும்னா அப்புறம் ரெண்டாவது தோசை அதை விட மோசமாக வந்தது என்னடா நான் உள்ள போய் பார்க்குறேன் கோவத்தில் தோசைகளில் திருப்பி போட்டு ஊற்றிக்கிறா சார் இல்லை எவ்வளோ நெருக்கடி இருக்குதுன்றீங்க நீங்கள் உன்னை தடுத்தால அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஆர்வம் அதில் இருக்குது சார் அதனால சந்தோஷமா இருங்க சார் நீங்கள் எதையுமே சாதகமாக பாதகமே எடுத்துக்காதீங்க யாருக்கு சிக்கல் இல்லை நாம நாமா இருந்தால் தான் தானே தாம்பரத்தில் ஒருத்தனைக்கு ஆதம்பாக்கத்தில் இருக்கிறவங்க சவப்பெட்டி செய்டான்ட்டான் சப பெட்டிய அர்ஜென்டா சைடு அர்ஜென்ட்டா எடுத்துன்னு வராங்கண்ணா கடக்கடை கடக்கன்னு அடிச்சா எடுத்து வேன்ல ஏத்தனா குட்டி அணையில் ஏற்றிட்டு போகும்போது பல்லாவரம் தாண்டும் போது பிரேக் டவுன் ஆகி போச்சு ஐயோ அவசரமா கேட்டான்னு சொல்லி அந்த சவப்பெட்டியை தூக்கி தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு நடந்து போனான் ராத்திரி ஒன்றரை மணி ஆதம்பாக்கம் சைடுல போயிங்கிறான் எதிரில் மப்டில வந்த போலீஸ் பாத்து விட்டாரு இவன மடக்கண்ணா ஏதாவது நூறு இரநூறுவாது தேரும் என்னத்தையும் தூக்கி போகிறான்னு சொல்லிவிட்டு எங்கடா போகிறான்னு ஒரு அதட்ட அதட்டான இவன் புரிஞ்சுக்கணும் புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல சாமி பொட்டியோட போறேன்னா விழுந்த போலீஸ் எழுந்திருக்கிறதுக்கு மூணு நாள் ஆச்சு அதுக்குள்ள ஆஸ்பத்திரி செலவு முப்பதனாயிரம் ஆறு ஆயிடுது எது சொல்லணும் நம்ம கிட்டே இருக்குது எல்லா திறமைகளுமே அடுத்தவர்களுடைய திறமையை ஒருபோதும் நம்பாதீர்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை கரையேற்றுகிற திறமையும் மாற்றலும் குடிகொண்டிருக்கிறது அதை நம்ம தட்டி எழுப்பணும் சார் அவ்வளவுதான் தட்டி எழுப்பணும் நாம சந்தோஷமா இருந்தோம்னா உங்களுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சக்தி தானா பிறக்கும் பறந்து விரிந்துள்ள நெருப்பு சக்தி இருக்கிறதே பற்றுவது ஒருமுகப்படுத்துங்கள் நெருப்பு உண்டாவது நம்முடைய மனதையும் ஒருமுகப்படுத்தின நிச்சயமாக ஒரு வல்லமையும் சக்தியும் பிறக்கும் என்றால் அந்த மனம் மாசற்றதாக தூய்மையுடையதாக இருக்கணும் இருக்கணும் அதுக்குதான் இந்த சிரிக்கணும் சிரிச்சு இருங்க வாழ்க்கையில கேட்டதுக்குள்ள ரசனை அந்த ரசனை தான் சார் மனிதனுக்கு அவன் தான் ஒரு மனிதனை உயர்த்திக்கிட்டே இருக்கும் எவ்வளவு நாங்களாம் ஒருத்தர் செரிக்க வைக்கிறது பேசுகிறது பட்டிமன்றத்தில் ஜெயி பேசி ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா முப்பது வருஷமாக மேடையில் பேசுங்கிறேன்னா இதுக்கு எத்தனை படிகளை நாங்கள் தாண்டி இருக்கோம் சார் சார் அன்னைக்கு ஒன்று ஒரு மேடையில் பேசுகிறேன் பெரியோர்களேன்னு பின்னாடி இந்த குரல் வருது பெரியவர்களே நான் மைக் செட்டு கரெக்டே என்னப்பா எதிரொலி வருதேன்னு அவர் எதே இதே டெஸ்ட் பண்ணிட்டு சரியாக தான் இருக்குதுன்னாரு தாய்மார்களே என்ன மறுபடியும் தாய்மார்களேன்னு வருது எப்பா சரியில்லைப்பா என்ன நீங்க பேசுங்க சார் என்ன சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் அனைத்துமே மானுடத்தை செம்மைப்படுத்துவதற்காக வந்தவை என்ன பின்னாடி குரல் வருது இம்மா நீட்டா சொன்னா நான் எப்படி திருப்பி சொல்றது அப்புறம் தான் ஒரு ஆள் படுத்துங்கிறான் சார் பின்னாடி திரைக்கு பின்னாடி அவன் படுத்துக்கின்னு என்ன எதிர்வெளி பண்ணின்னுறான் மிமிகிரி பண்ணிக்கிறான் அவனை பார்த்தேன் உத்து பார்த்தேன் அவன் மேல தப்பு இல்லை உள்ள போன அரசாங்கம் பேசுது அவன் என்ன பண்ணுவான் பாவம் சரி நானும் ரசனை ஏன்னா வாழ்க்கையில நீங்க வந்து மேடை தோறும் நம்ம குற்றம் குறைகள் எல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நாம இது பண்ணலாமா நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சுங்கிறான்னு தெரியுங்களா இருபத்தஞ்சாவது வருஷம் வெள்ளி விழா கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துடுது சார் கொண்டாடுறாங்க ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடுறது நம்ம வீட்டிலேயே கொண்டாடலாம்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஒரு நல்ல கேசரியை அழகாக பண்ணி புருஷனுக்கு பிடிக்குமென்னு சொல்லி ஒரு கிண்ணத்தை நிறைய கொண்டாந்து கொடுத்தது நம்மளால லபக்கு லபக்குன்னு ரெண்டு நிமிஷம் தின்னு முடிச்சிட்டோம் அந்த அம்மா உங்கள் கடும் கோவந்தத்தை மனுஷனாயா நீ மனுஷனா நீ மண்ணை தின்ற மாதிரி அள்ளி அள்ளி தின்ற கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு கூடமா யா உனக்கு ஞானம் இல்லை மனசு இல்லை ஏ நான் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக அபிப்பிராயம் சொல்லி நீ பார்த்துருக்கிறியா இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு கேட்டுட்டல்ல உட்கார் உன்னை பொண்ணு பார்க்க நான் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தோம் இல்லை இப்போ அதுக்கு பாயம் நான் சொல்கிறது வரைக்கும் கேளு நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பொண்ணு பார்க்க வந்தோம் வந்தோம் சோபாவில் உட்கார வச்சிங்க நீ இதே மாதிரி கேசரிய கே கேளரி கொண்டாந்து என் கையில் கொடுத்த கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்டுனே இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டான் ஒரு கேள்வி எப்படின்னார் இருக்குதுன்னு சொன்னேன் நான் சொன்னது கேசரிய அவர் ஒன்ன சொன்னேன்னு நினச்சி முடிவு பண்ணிட்டார் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அபிப்பிராயம் சொல்லக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுங்கிறேன் நான் இல்லை அப்படி ஒரு கஷ்டத்தையே அடி மனசில் போட்டு வச்சிக்கிறது வாழ்க்கை ரசனையான இதையா இருந்து பஸ்ஸு காலை சிங்கிள் மார்கழி மாதம் காலையில் நாலரை மணிக்கு பஸ்ட்டு சிங்கிள் புறப்படுது ஒரு அம்மா ஓடி வந்து ஜன்னல் வாரமா உட்காருது இன்னொரு அம்மா ஓடி வந்து அது ஒரு கூடையோட பின்னாடி உட்காருது ரெண்டு மூணாவது அம்மாள் ஒருத்தன் கோணி பையன் மூட்டையை தூக்கின்னு போ நாலு மழை வேஷ்டி அவற்றுக்கு மேலே போத்தீங்கன்னா அவனும் வந்து பின்னாடி உட்காருனா பஸ் மூவ் ஆகிட்டுது மூணு டிக்கெட் வந்துட்டு போதும்னு கண்டக்டர் சொன்னார் டிரைவரும் புறப்பட்டாரு புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இவன் என்ன பண்ண முதலகிற பொம்பளை இந்த மூடியா என் உயிர் போடும்னுது மூடிட்டான் பின்னாடி அம்மா கத்தது காத்து இல்லைன்னா உயிர் போடும் திறந்து வை அவ சொல்லி கேட்டுட்டு நீ மூடி வைக்கிற ட்ரெயின் மூடுறதான்னு அவனுக்கு சிக்கல் ஆகி போச்சு சிங்கல்ல மூணு டிக்கெட்லேயும் இவ்வளவு சில முட்டுக்கட்டையான்னு இருக்கும் போது பின்னாடி உட்காந்து நம்மால் சொன்னா ஒரு கண்டக்டர் ஏன் அதுக்கு போய் கவலைப்பட்டு கிடக்கிற கவலைப்படாது இங்கேவா நான் ஒரு யோசனை சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வை ஒண்ணு போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வை இன்னொன்னு போட்டோம்னா அவங்க சிக்கலே இப்பதான் என் பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகும் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஊட்டுக்காரங்க கேட்டா நான் என்ன சொல்றது அதை பத்தி நீ கவலைப்படாத நான் தான் கவலைப்படாதான் ஏன்னா அவன் வந்து இது ரெண்டையும் தேய்க்கறதுக்கு எங்கடா வழி கிடைக்கும்னு அவன் அம்மா நாளா காண கொண்டு வந்துருக்கான் வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கடியா அவன் மனசுல வச்சுங்கிறான் ஒவ்வொருத்தரும் நடந்து போன துன்பங்களை தான் சார் நம்ம பேசுறோம் நடந்து போன துன்பங்களை தான் மனசுலேயே நினைச்சுங்கிறோம் தூக்கி எரிங்கன்ற நான் எதுவும் நம்மால் தீர்க்கப்பட இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் தூக்கி போடுங்க அதை எல்லாருக்கும் அதுதான் அன்னைக்கு கூட அம்மா வேண்டுது பிரார்த்தனை வேண்டியது சீசியாக எடுத்துங்கன்றான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இவர் தான் எனக்கு வீட்டுக்காரனா வரணும்னு அந்த அம்மா கேட்குது கடவுளை பெருமாள் என்ன ஆன் அம்மாள் சொல்றான் பெருமாள் இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்கணும்ன்றான் அவன் இல்லையா அதில் கூட எவ்வளவு ரசனை இருக்குது சார் வாழ்க்கையில் ரசனையா இருங்க சார் தப்பு நான் பிள்ளைகளை ரசிங்க இல்லை அன்னைக்கு கூட சின்ன பையன் ஓடி வரான் பெரியவன் எட்டாவது படிக்கிறான் சின்னவன் ஆறாவது படிக்கிறான் சின்னவன் ஆறாவது படிக்கிறவன் பேப்பரோட உள்ளே போகிறான் அப்பா கேட்குறாரு சின்னவனே என்னடா பேப்பர்னு மேக்ஸ் பேப்பர்னா என்னடா மார்க்குன்னா அண்ணனை விட ரெண்டு தான் கம்மின்ட்டு போயிட்டான் வாங்கிருந்து சொல்ல வேண்டும் என்னவன் அவன் என்ன டெக்னிக்கை சொன்ன மாதிரி அண்ணனை விட ரெண்டு கம்மின்னு அண்ணன் பெரியவன் எட்டாவது கிளாஸ் படிக்கிறவன் அரை மணி நேரம் பொறுத்து உள்ளே வந்தான் பெரியவனை கணக்கில் என்னன்னா கேட்டார் அப்பா ரெண்டுன்னா அவன் என்ன வாங்கியிருக்கிறான் வாங்கினது ஜீரோன்னு சொன்னால் உதை கிடைக்கும் சொல்லி அண்ணனை விட ரெண்டு கம்மின்ட்டு போயிட்டான் பார்த்தீங்களா எவ்வளவு டெக்னிக் என்ன வாழ்க்கையை கத்துங்கிறான் அவன் வாழை கத்துங்குறான் அவன் அதனால நம்ம போய் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பெரிய சிற ஒரு சிக்கலாவே நம்ம பாக்குறோம் பல இடங்கள்ல படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருந்தா இப்ப வே வேலை கிடைச்சிருதா நான் தற்பனையா ஒரு விஷயத்த சொல்றேன் ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை இப்படி வர்ந்திருக்கிறான் சென்னையில வண்ணாரப்பேட்டை பக்கமா வந்துக்கிறான் ஒரு வாசலில் போர்டு வச்சுருந்தது அவன் பிஏ குவாலிஃபிகேஷன் பிஏ படிச்சிருக்கலாம் பாவம் அவனுக்கு வேலை கிடைக்கல எந்தெந்த கம்பெனிலாம் போய் கிடைக்கல கடைசியில் பார்த்தா ஒரு சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு வச்சுருந்தா இங்கே ஒரு வேலை காலி இருக்குது ரூபாய் சம்பளம்னு ஆகான்னு போகிறவன் என்ன பண்ணால் அந்த போர்டை திருப்பி வச்சிட்டான் வேறே ஏதாவது அவனை பார்த்துட்டு உள்ளே வந்துட போகிறான் போட்டிக்குன்னு சொல்லி உள்ளே போய் அந்த சர்க்கஸ் கம்பெனி ஓனரை பார்த்து நான் தான் வந்திருக்கிறேன் வேலைக்குன்னு என்ன பிஏ படிச்சிருக்கிறேன் எனக்கு அந்த என்ன வேலைன்னா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை போன வாரம் அந்த குரங்கு வாசம் போட்டு நடிக்கிறவன் ஊருக்கு போட்டான் அவன் ட்ரெஸ் இருக்குது நீ நடிக்கிறியான்னா தாராளமாக இப்பயே நடிச்சு காட்டுறோம் பாரு எப்படி ஆக்ட் பண்ணுறோம் பாருன்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி இங்கே தாவனா அங்கே தாமனா அங்கங்கே தாவி சிங்கத்துக்கு கொண்டு உள்ள ஊந்துட்டான் சிங்கம் அப்படி தலையை தூக்கி பார்த்தது ஐயோ நாலாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு நம்ம உயிரே போக போதேன்னா அந்த சிங்கம் கேட்டது தம்பி நீ பிஏவா ஆ என்ன சிங்கம் பேசுது நான் எம்ஏடா எம்ஏவுக்கு சென் சிங்க வேஷம் கொடுத்துக்கிறான் பிஏவுக்கு இது பார் இதே நிற்குது நாலு கரடி பிளஸ் டூ ஃபெயிலு இதே நிற்குது பார் ஒரு இருபத்தஞ்சு டிக்கெட்டு நெருங்க இதெல்லாம் டென்த்தே போகல ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற மிருகம் கூட நம்ம தான் கவலையே படாத எதுக்கும் பயப்படாதேன்னு ஏன்னா அவன் அதை தன்னை மறந்து சிரிக்கிறான்னா வாழ்க்கையில் சிரிப்பு என்ற ஒரு சொத்தை மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்குறான் வேற எந்த ஜீவனுக்கும் கிடையாது சார் நீங்கள் எல்லாம் எந்த இடத்துலையும் சிரிக்கலாம் சார் நான் தமிழ் படித்தவன் முறையாக தமிழ் படித்தோம் மயிலம் கல்லூரியில் படித்தோம் மாநிலத்தில் முதல்மானவன் வந்தவன் ஏன்னாக்கா அந்த தமிழை ஊன்றி ஆழமா படிக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி படித்தவன் அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறான் சார் அவன் போட எழுதிக்கிறான் நாய்கள் ஜாக்கிரதுன்னு எட்டி பார்த்தா ஒரே நாய் தான் கட்டிக்கிறான் தப்பு தப்பா எழுதிக்கான நாய் ஜாக்கிரதன்னு எழுதணும் நாய்கள் ஜாக்கிரதை அவன் ஏன் எழுதனான்னு யோசனை பண்ண சார் அங்கேருந்து நான் கதவை சட்டினம் பாருங்க அங்கேருந்து உள்ள ஒருத்தன் வந்தான் யார் வேணும் என்ன வேணும் ஏன் கதவில் கை வச்சான் ஆஹா இவன் சரியா தான் எழுதிக்கிறான் கட்டினது ஒன்று கட்டாதது ஒன்றுன்றத விளக்கமாக எழுதிக்கிறான் இப்ப நான் அறிவாளன் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா சில அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்திருக்கேயா அதை நினச்சி நினச்சி சரிங்க நண்பர்களோடு பழகி சொல்லுங்க நண்பர்களை பார்த்தாலே கால் கொடையுது கை கொடையுது கூச்ச உட முடியல ஏன் யாரு அவனை அவன் ஏற்கனவே அந்த பிரச்சனை தாங்கிறான் அவன் அவன் சொல்கிறான் உனக்காவது இந்த மூணு தாங்குது எனக்கு இன்னொன்று இருக்குது கண்ணு ஒரு மங்களாக இருந்தவான் ஏன்னா

வரவாயிடும் சார் நமக்கு ஒன்னும் இல்ல இப்ப நீங்க சென்னையில இருந்து டெல்லிக்கு போறதுக்கு கரண்ட் புக்கிங்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி நீங்க போயிடலாம் ஆனா டெல்லியில இருந்து கரண்ட் புக்கிங்ல டிக்கெட் வாங்கின்னு ட்ரெயின்ல வரவே முடியாது வாழ்க்கை அனுபவப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாட கியூ நிற்கும் சார் நார்த் இந்தியனுக்கு தான் டிக்கெட் கொடுப்பான் நம்ம கொடுக்க மாட்டான் சார் நம்ம முகத்துல எழுதி வச்சுக்கிவன் தமிழ்நாட்டுக்காரன் அவன் நம்ம கொடுக்க மாட்டான் அவனுக்கு தான் மொத முத கொடுத்து டக்கு 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 அனுப்பி வைப்பான் அப்படி தான் போய் கியூவில் நம்ம தமிழ் பையன் ஒருத்தன் கீவில் நின்று டிக்கெட்டு வாங்க முடியல வாங்க வா வாங்கிட்டான் வாங்குற அளவுக்கு நின்னான்னா ட்ரெயின் போயிடும் பா போனால் போது இப்போது போடா பணம் கையில் இருக்குது பெனால்ட்டி போட்டு கட்டிடுறேன்னு முடிவு பண்ணி நேராக வந்து ட்ரெயினில் ஏறிட்டான் சார் ரெண்டு மூணு ஸ்டேஷன் தான் நான் ஒன்று படிவாரமாக நின்று இருந்த கோட்டும் சூட்டும் போட்டிருந்த அந்த டிடிஆர்கிட்ட போய் சொன்னால் ஐயா வணக்கம் நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் மெட்ராஸுக்கு சென்னைக்கு போகிறேன் நான் நேர்மையானவன் சத்தியமானவன் நான் சொல்கிற வார்த்தை அத்தனையும் உண்மை ஏன்னா இந்த கியூல நின்று டிக்கெட்டு வாங்கி இதில் பயணம் பண்ண முடியாதுன்ற ஒரு நெருக்கடியில் தான் துணிஞ்சு ஏறிட்டேன் தயவு செஞ்சு டிக்கெட்டுக்குரிய காசு பெனால்ட்டி போட்டு எல்லாத்தையுமே கட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்தாங்கலாம் அந்த ஆள் குணிஞ்சின்னு நிமிந்து பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது அழறாரு உன் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் நான் ஒரு சந்தேகப்படுவானடா தம்பி நின்று கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்க முடியாதுன்றதுனால தானடா நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிறேன் நான் போட்ட வேஷம் எனக்கு பொருந்துமான்னு நான் சந்தேகப்பட்டிருந்தேன் கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி இருக்கலாம் என்ன டிடிஆர் இவ்வளவு மேற்றையும் விஷயத்தையும் சொன்ன பத்தியா அப்ப நான் தைரியமா நான் சென்னைக்கு போகலாம் வாழ்க வளமுன சென்னையில சந்திப்போம் நடுவில் வர்ற ஒரிஜினல் டிடிஆர் கிட்ட உண்மையை சொல்லி நீ உன்னை காப்பாத்திக்கோ நம்ம நடந்த விஷயம் நம்மனோட இருக்கட்டும் ஏன்னா குணத்து குற்றத்தை கூட குணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தவறு தானா சரியாக போகணும் சார் எப்போ பார்த்தாலும் நம்ம தண்டனை நோக்கி பயணப்படுறோம் இல்லை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்ணுக்கு சொல்லிக் கொடுங்க அம்மா அப்பாவை விட உயர்ந்தவர்கள் உலகத்திலே கிடையாது அவங்க தான் நெறிப்படுத்தணும் பிள்ளைகளை தாய்க்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது தந்தைக்கு மிந்திய ஒரு தெய்வமும் கிடையாது அவங்களுக்கு இல்லாத அக்கறையா சார் ஊரில் இருக்கிறவனுக்கு வரபோகுது ஏன்னா ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம் இது முகமூடிகள் அதிகரித்த காலம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலம் ஒரு காலம் அப்போ பொய் இல்லை இப்போ ஃபேஸ்புக் வர்றதுனால முகமூடிகள் அதிகரித்து விட்ட ஒரு காலம் உங்கள் மகளை காப்பாற்றுங்கள் உங்கள் மகனையும் காப்பாற்றுங்கள் தாய் தந்தையர்களாக இருக்கிறவர்கள் அறிவுரை சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் அவன் க சலிக்கத்தான் செய்வான் பரவாயில்லை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஏன்னா தந்தை தாய் சிறந்த கோவில் இல்லைன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு சொல்ல 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 தான் அந்த அனுபவம் தான் ஏன்னா உலகத்திலேயே அறிவை விட அனுபவம் தான் முக்கியம் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இந்த அனுபவத்துக்கு நிகரானவர்கள் உலகத்திலே கிடையாது என் இளைய சமுதாயமே அவர்கள் சொல்வதை கேளுங்கள் அனுபவத்தின் வழி அறிவும் ஆற்றலும் பின்தொடர்ந்து நடந்தால் நீங்கள்தான் வருங்காலத்தின் தலை சிறந்த இந்தியாவை உருவாக்க முடியும் உங்களால் முடியும் என்பதை சொல்லி ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கிறான் சார் அண்ணா நகரில் போய் ஒரு வீட்டில் கதவை தட்டுறேன் ஒரு குடிப்பையன் வந்தான் யார் வேணும் அப்படின்னா அடே அப்பா இருக்குது குரல் உருவம் சின்னதாக இருந்தாலும் குரல் பெருசா இருக்குது அப்பா எங்கடா அண்ணா வேலைக்கு போயிறாரு அம்மா மார்க்கெட்டு போயிடுது அண்ணன் கிரிக்கெட்டார போயிடான் நீ எங்கேயாவது போறதானே நான் இப்ப நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறா இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பையன் என்ன அழகாக சொல்கிறான் சார் ஆ தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க எதையும் நிதானமாக பாருங்கள் வாழ்க்கையில் நிதானமாக பாருங்கள் உணச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டால் உண்மை தெரியாதியா உணர்ச்சி வசப்பட்டதுனால்தான் உண்மை தெரியாமலேயே ஒரு பாண்டிய கதி சிலப்பதிகாரம் தோன்றதுக்கு காரணமாச்சு உணர்ச்சி வசப்படாதீங்க யாரையுமே சொல்கிறேன் நான் நிதானமாக சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட படித்த பையனை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான் பிரித்து பார்த்தம் பகீர்னுச்சு பாட்டி செத்துட்டாங்கன்னு என்னடா இதை கொடுத்துட்டு தான் போகணுமா அவ்வளோ மனிதனேயம் இல்லாதவனா நான் போடா போய் வந்து ப்ரொசீஜர் படி நடக்கணும்னா சரி கொடுத்துட்டு போ பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி பார்க்குறேன் அதே மேட்ரு ஜெராக்ஸ் செடுத்த மாதிரி கொடுத்துக்கிறான் மார்ச் மாதம் பார்க்குறேன் சரியா அது தூரத்து பாட்டி போல சொந்த பாட்டி போல ஏதோ போய் தொலைட்டணும்னு மார்ச் மாதம் பார்க்குறேன் பத்தாம் தேதி அதே மேட்ரு கொடுக்குறோம் ஏ என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன அவன் சொன்னான் பாரு எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுது அவங்களுக்கு தான் அவருக்கு மூணு மேட்டர் இருக்குதுன்னு எனக்கே தெரியும் அதனால வாழ்க்கையில குணச்சவசப்படாது படக்கூடாது சார் உண்மையை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் மகிழ்ச்சியா இருங்க மற்றவங்களையும் மகிழ வைங்க வீட்டுக்குள்ள போனா டிவியை நிறுத்துங்க பேப்பரை தூக்கி போடுங்க எங்கள் எது ரூட்டில் தினமணி வாங்குவார் தினத்தந்தி வாங்குவார் தினமலர் வாங்குவார் தினகரம் வாங்குவார் இந்தியன் வாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்குவார் இண்டு வாங்குவார் எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் படிச்சு முடிச்சுட்டு போய் தலை குளிச்சுட்டு வந்து தான் காப்பியை சாப்பிடுவார் என்னாங்க இப்படி ஒரு விரதமான அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டே இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் கொலை பண்ணாங்க கொலை பண்ணாங்க கொலை செய்தியே இருக்குது சாவு செய்தியை படிச்சுட்டு எப்படி சார் காப்பி மனமார குடிக்கிறது தான் தலை குளிச்சுட்டு படிப்பண்ணாரு நமக்கு போகிற அதில் தான் வருது நான் கேட்கட்டோம்மா உங்களுக்கு அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த தம்பதிகளை ஊடகங்கள் காட்டுவதில்லை செய்தித்தாளுங்களும் போடுவதில்லை ஆறு நாள் வாழ்ந்து ஓடிப்போனவளின் கதையைத்தான் உயிர் மூச்சாக இவை காட்டுகின்றன என்றால் அவை என் சமுதாயத்துக்கு தேவையில்லை என்ற எச்சரிக்கையும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும் சார் வாக்கில் மகிழ்ச்சியா இருங்க திருவனந்தபுரம் சூவுக்கு தன்னுடைய மனைவி செல்லம்மாவையும் அத்தை முறவான உறவுகளையும் அழைத்துக்கிட்டு பாரதியார் போறாரு பாரதியார் கருப்பு கோட்டு அப்படியே முண்டாசு தலையோடு உள்ள நுழைகிறாரு நேர சிங்கத்துக்கு கொண்டு முன் முன்னாடி போயிட்டார் செக்யூரிட்டி ஓடி வரான் ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் சிங்கத்துக்கு தெரியாது கையை உள்ளே உற்றாதீரேன்னா அவர் சொன்னாரே நீர் சும்மா இரு ஐயா என் பாட்டுக்கு ராஜா அவர் காட்டுக்கு ராஜா கை கொடுப்போம் குழா உன் தலையத்துபடி அவன் அவன் போயிட்டான் பக்கத்துல செல்லமா பாரதி கண்ண மூடியும் சாமி கும்பிடுவாங்களாம் பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு ஏன்னா இந்த மனுஷன் கேட்க மாட்டாரு அதுக்காவது நல்லபகுதி இது சமூகம் என்ற கட்டுரையில் பாரதியார் தன் கைப்பட எழுதுறாருனா வறுமை வளமான மகிழ்ச்சிக்கு வறுமை காரணமே இல்லையா பணம் தேவையில்லையா சிரிக்கிறதுக்கு மனம் இருந்தால் போதும் அந்த மனதை பெறுவதற்குத்தான் இந்த கூட்டம் நன்றி